தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல துறைமுகங்கள்ல இரவு நேரங்கள்ல கப்பல்ல என்ன வேலை நடக்குன்றதையும் அந்த கப்பல்ல இருக்கிற விளக்குகளால கப்பல் இரவு நேரத்துல எவ்வளவு அழகா இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்துட்டு இருக்க கப்பல் பாத்தீங்கன்னா UHL ஃப்ரீடம். இது என்ன நாட்டை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தது. இப்ப இது இந்தியால லீஃபை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்குங்க. லீஃப்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒன்னும் இல்லைங்க, காற்று மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான பொருள் தாங்க இந்த லீஃப். ஒரு ஃபேன் மாதிரி சுத்தது பாத்தீங்களா, காற்றாலைகள்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏதாவது தூரமா பைபாஸ் ஏதாவது டிராவல் பண்ணி போகும்போது சுத்துறத பாத்திருப்பீங்க. அதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கிய மூலப்பொருள் தாங்க அந்த லீஃப். இப்ப இந்த லீஃபை தாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீஃப் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போதுங்க. கப்பல் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கப்பல் தாங்க. ஆனா அது ஏற்றுமதி ஆகி போற இடம் பாத்தீங்கன்னா அமெரிக்காங்க. இந்தியால இருந்து ஏற்றுமதி ஆகுது, அமெரிக்கால இருந்து இறக்குமதிக்கு போயிட்டு இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரெயின்கள் எல்லாமே அந்த லீஃபை தூக்குறதுக்கு ரெடியா இருக்குங்க. தூக்குறதுக்கு முன்னாடி அந்த ஊக்குல இருக்கிற பெல்ட்டை அந்த ஸ்டாண்ட்ல ஒரு ஒர்க்கர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. முன்னாடியும் பின்னாடியும் இப்படி கனெக்ட் பண்ணி தாங்க அங்க ஒரு கிரெயினும் இங்க ஒரு கிரெயினும் ரெண்டு கிரெயினும் சேர்ந்து தூக்கி தாங்க அந்த லீஃபை கப்பலுக்குள்ள ஏற்றுமதி பண்ண முடியும். சோ அந்த ஒர்க்கர் அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கனெக்ட் பண்ணி முடிச்சதும் ரெண்டு கிரெயின்களும் சேர்ந்து அந்த லீஃபை தூக்கி கப்பல் ஏற்றுமதி பண்ண வேண்டியதுதான். கீழே எல்லாம் ஓகேவா இருக்கா, கப்பலுக்குள்ள எல்லாம் ஓகேவா இருக்கான்னு வாக்கி டாக்கில சிக்னல் கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கிரெயின்களுமே அதை தூக்குவாங்க. அந்த கிரெயின்கள் தூக்குற இடத்துக்கு பக்கத்துல யாருமே நிக்க கூடாது, அலோடும் பண்ண மாட்டாங்க. இப்ப பாருங்க அந்த கிரெயின்கள் அந்த ஸ்லோவா எப்படி தூக்க போகுதுன்னு பாருங்க. அந்த லீஃப் எப்படி தூக்குதுன்னு பாருங்க. அந்த லாரியில இருந்து எப்படி அந்த லீஃப் அந்த கிரெயின் தூக்குதுன்னு பாருங்க. இந்த லீஃப் வெறும் 5 டன் 6 டன் தாங்க இருக்கும். இந்த கிரெயினோட அதிகபட்சமா தூக்குற கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 124 டன் வரை தூக்குங்க. இப்ப இந்த லீஃப் எல்லாம் ஒரு ஈஸியாவே தூக்கி வச்சிரும். நம்மளுக்கு பாக்குறது ரொம்ப லென்தா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படிலாம் தோணும். ஆனா அது வெறுமே 6 டன் 5 டன் அவ்வளவுதாங்க இருக்கும். அதனால அந்த கிரெயினுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய இதே கிடையாது. அழகா தூக்கி அழகா கப்பல்ல வச்சிரும். பாருங்க இந்த லீஃபை எவ்வளவு ஹைட்டா தூக்கிட்டாங்கன்னு. இவ்வளவு ஹைட்டா தூக்கினாங்க அந்த கப்பலுக்குள்ள கொண்டு வைக்க முடியும். உள்ள எல்லாருமே கப்பல்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரெடியா இருப்பாங்க. லீஃப் உள்ள வந்ததும் அந்த லீஃபை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சு அதுக்கு வெல்டிங் பண்ணி அப்புறம் லாசிங் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியா தாங்க அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா கப்பல் வந்து கடல்ல பயணிக்கும் போது ரொம்ப குழுங்க, ரொம்ப அங்கிட்டு தள்ளாடுங்க. இந்த மாதிரி டைம்ல அந்த லீஃப் எல்லாம் சரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சேஃப்டியா ஏற்றுமதி பண்றாங்க. ஏன்னா இந்த லீஃப் வந்து மேலுக்கு மேல அடிக்கிட்டே போவாங்க. இந்த கப்பல்ல 47 லீஃப் வர நம்ம லோடிங் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க இந்த லீஃப் ஏற்றுமதியை பகல்ல பாக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அதுல எப்படி ஒரு 47 மேலேயே லீஃப் தான் அந்த கப்பல்ல லோடிங் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கப்பல் பார்த்தீங்க வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம போய் உள்ள போய் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ நிறைய இருக்கு. ஓகேங்க, இப்ப அந்த கப்பல்ல அந்த லீஃப் எப்படி உட்கார வைக்கிறத பாக்க போறோம். லாரில இருந்து எப்படி அன்லோடிங் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலுக்கு மேல கொண்டு போய் அதை எப்படி கீழே உட்கார வச்சு அதை லோடிங் பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப ஓரளவு கீழே உட்கார வச்சிட்டாங்க. கீழே உட்கார வைக்கும் போது ரெண்டு கிரெயின்களும் சரிசமமா தாங்க ஒன்னாதாங்க கீழே உட்கார வைக்கும். ஒரு கிரெயின் ஒரு ஹைட்ல, இன்னொரு கிரெயின் இன்னொரு ஹைட்ல உட்கார வச்சு அப்படின்னா அது விபத்துல தான் கொண்டு முடியும். அதனாலதாங்க கிரெயின் ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏற்றுமதியா இருந்தாலும் சரி இறக்குமதியா இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையா தாங்க கிரெயின் ஆபரேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த லீஃபை பாத்தீங்கன்னா கப்பல் ஓரளவு உட்கார வச்சிட்டாங்க. கப்பல்ல உட்கார வச்சு கீழே வெல்டிங் பண்ணி கீழே லாசிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரெயின் பெல்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வேற அந்த கிரெயின்கள் எல்லாமே அந்த சப்போர்ட்டுக்காக அந்த லீஃபை பிடிச்சிருக்குங்க. இவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வாக்கி டாக்கில சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த பெல்ட ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இந்த லீஃப் ஏற்றுமதி பண்றதா பகல்ல பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போய் பாருங்க. பகல்ல எப்படி ஏற்றுமதி பண்றாங்கன்றதை நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த நைட் டைம்ல கப்பல்ல ஏற்றுமதி பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் தமிழினம் வீலாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு போயிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நெக்ஸ்ட் வீடியோ போற எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.